பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல் மற்றும் தொழிலாளர்கள் வேலை நேரத்தை அதிகரிக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டத்தில் இறங்கினர். சென்னையை அடுத்த 800 அனல் மின் நிலைய வாயிலில் திரண்ட ஊழியர்கள் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டம் நடத்தினர். வள்ளூர் அனல் மின் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய தொழிற்சங்கத்தினர் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை திரும்பப் பெற கோரி முழக்கங்களை எழுப்பினர். மோடி தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து கொரோனா காலத்தில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தி விடுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதை கண்டித்தும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குவது என்ற முடிவை கண்டித்தும் அதேபோன்று வருமான வரி செலுத்தாத குடும்பங்களுக்கு ரூபாய் 7500 ஒரு மாதத்திற்கு 2 மாதத்திற்கு 15000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நலவாரிய பயன்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மின்சார சட்டம் 2003 இப்பொழுது மின்சார சட்டம் 2020 திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனால் தமிழகத்திற்கு இலவச மின்சாரம் ரத்தாகக்கூடிய அபாயம் என்பது உள்ளது. அதை திரும்ப பெற வேண்டும். மதுரையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் நலச்சங்கங்களை முடக்குவதை கண்டித்து முழக்கமிட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் 120 இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தோமுச சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றனர். ஏற்றுமதியாளர் சங்கம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எட்டு மணி நேர வேலை என்பதற்கு பதிலாக 12 மணி நேரமாக ஆக்க வேண்டும் என்பதும் இந்த கொரோனா காலத்தில் ஒட்டி கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஒரு வருடம் போன்ற பல தரப்புகளிலே தொழிலாளர் நல சட்டங்களை அமுலாக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இதை செய்கிற போது தனியார் முதலாளிகளை சொல்ல வேண்டியதில்லை. இதேபோல் தமிழகம் முழுவதும் கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் மன்னார்குடி உள்ளிட்ட 100க்கணக்கான இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ஒரு சில இடங்களில் தொழிற்சங்க நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர்.